ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் உள்ள எலஹங்கா விமானப்படை தளத்தில் இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியை நேரடியாகவும் காணொலி காட்சி வாயிலாகவும் பார்வையாளர்கள் காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 14 நாடுகளைச் சேர்ந்த 78 வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட மொத்தம் 601 நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் அரங்குகளை அமைத்துள்ளன. இந்தியாவின் சார்பில் விமானப்படையின் Su-30MK-1-4 விமானத்துடன் இணைக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை, பிரம்மோஸ் தானியங்கி நடமாடும் ஏவுகணை செலுத்தும் வாகனம் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியின் தொடக்க விழாவையொட்டி சுகோய் Su-30MK-1 போர் விமானங்கள் திரிசூல வடிவில் பறந்து சென்று நிகழ்த்திய வான் சாகசங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. ஹெலிகாப்டர் சாகசங்களும் நடத்தப்பட்டன. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த கண்காட்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 200 மேற்பட்ட பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. முதன்முறையாக 27 நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இந்த கண்காட்சியில் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ பங்கேற்கின்றனர். அப்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு குறித்து அவர்கள் விவாதிக்க உள்ளனர். கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் உள்ளவர்கள் மட்டுமே நாளொன்றுக்கு சுமார் 15,000 பேர் வீதம் இந்த கண்காட்சியில் அனுமதிக்கப்பட உள்ளனர். சாகச கண்காட்சியை காண்பதற்கு 3,000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியின் நிறைவு நாளன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்க உள்ளாா்.